இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா, நம்ம கேட்குற விஷயங்களாகட்டும் இல்லை பார்க்குற விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்க்குறதாகட்டும் கேட்குறதாகட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தீர விசாரித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்படி நம்ம தீர விசாரிக்காமல் நம்ம கேட்குறது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா பல சிக்கல்களை மாட்டிக்குவோம். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு இளம் வயது மனிதர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு திருமணமாக இருந்துச்சு. அவர் குடும்பமாக அவரோட அந்த கிராமத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இப்போ என்னென்னா, அவருக்கு அந்த கிராமத்தில் சரிவர வேலைகள் எதுவும் கிடைக்கல, வருமானம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் யோசிச்சுட்டு, சரி நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், அங்கே போயிட்டு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த முடிவை அவருடைய மனைவிக்கிட்டையும் போய் சொல்கிறாரு. அவங்க மனைவி பார்த்திங்கன்னா அப்போ தான் கர்ப்பமாக இருக்காங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை அவங்க வந்து அனுப்பி விடுறாங்க. இந்த மனிதருமே தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஊர்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. இப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களோட முதல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அப்படி வேலையில் இருந்துட்டு கொஞ்சமாக அங்கேயே ஒரு தொழில் ஆரம்பித்து அவருடைய தொழிலை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வர்றாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது, பல வருடங்கள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருக்கு தேவையான எல்லா பணமுமே சம்பாதிச்சிட்டாரு. இப்போ அவருக்குள்ளே தோணுது, நாம் தான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம்ல, பேசாமல் மறுபடியும் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணுது. அதன்படியே அவங்க இருந்த எல்லா பணமே எடுத்துக்கிட்டு ஒரு கப்பல் வழியாக அங்கேருந்து அவருடைய சொந்த ஊருக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கிளம்பி போனதுலேருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து அவருக்கு ஒரு மனநிறைவோடு அங்கேருந்து கிளம்பி வராரு. இப்போ கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனிதரை பார்க்குறாரு. அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஞானி மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அவர் பார்த்தாவே தெரியுது அவர் பெரிய அறிவாளி தான் அப்படின்னுட்டு. அப்படி அந்த ஞானி ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் முகத்தில் அவ்வளோவா சந்தோஷமே இல்லை, ரொம்ப சோகமாக இருக்கார். உடனே இந்த மனிதர் போயிட்டு அந்த ஞானிக்கிட்ட, ஐயா என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து என்னுடைய அறிவுரைகள் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களெல்லாம் இந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அதாவது எனக்கு வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த சூத்திரங்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த சூத்திரங்கள் எல்லாத்தையுமே எங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான காசு நான் வசூல் பண்ணலாம் நினச்சி தான் அங்கே வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் யாருமே அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான சூத்திரங்களை வாங்க மாட்டேங்கிறாங்க, யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் உடனே ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து சொல்கிறாரு. இவர் வந்து அந்த நாட்டில் இருக்க மக்களை வந்து தப்பாக பேசுகிற மாதிரி இந்த மனிதருக்கு வந்து புரியுது. அப்புறம் இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா அந்த மாதிரி தப்பாலாம் சொல்லாதீங்க, ஏன்னா நான் வந்து இந்த நாட்டிலேருந்து தான் நான் பல விதமான பொன் பொருள் எல்லாமே நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடம் இது தான், அதனால் இந்த நாட்டை தப்பாக பேசாதீங்க, உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற அந்த சூத்திரங்களை நான் வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ அந்த ஞானியுமே, அப்படியாப்பா சரி, என்கிட்ட ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஒரு 3 சூத்திரங்கள் இருக்குது, அது 3 தீமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுக்கு ஆனால் நீ வந்து எனக்கு 500 பொற்காசுகள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இந்த மனிதர் சொல்கிறாரு, 500 பொற்காசுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தெரியுதுங்களே, ஏதாவது குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த ஞானி வந்து, இல்லைப்பா இந்த சூத்திரங்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த 500 காசுகள் இருந்து நான் குறைக்கவே முடியாது, நீ 500 பொற்காசுகள் கூட நான் இந்த 3 சூத்திரங்களையுமே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் நிறைய காசு இருக்கே, 500 காசுகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு 500 பொற்காசுகளை எடுத்து அந்த ஞானிக்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா அந்த சூத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழணும்னா இந்த 3 சூத்திரங்கள் அவரை ஃபாலோ பண்ணாவே போதும். இப்போ முதல் சூத்திரம் என்னென்னா, நீ பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே உண்மைன்னு நீ நம்பிடக்கூடாது. நீ பார்த்ததுக்கப்புறமா ஒரு சில யோசனைகள்லாம் வரும் பார்த்தியா, அந்த யோசனைகள் கூட உடனே அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து செயலில் இறங்கக்கூடாது, நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் முதல் சூத்திரம். இப்போது 2வது சூத்திரம் என்ன அப்படின்னா, நீ எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் டைம் கொடு, உன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிற அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்து உன்னை மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்தி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும் நீ முடிவெடு
அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த மூன்றாவது சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்பயெல்லாம் கோபமாக இருக்கிறியோ அந்த சமயங்களில் நீ எந்த ஒரு முடிவுமே எடுக்காத. நீ கோபமாக இருந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காத. அதுக்கப்புறம் உன்னுடைய கோபமெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறமா எந்த முடிவு வேணாலும் எடு, அது சரியாக இருக்கும். இதுதான் மூன்றாவது சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று சூத்திரங்களுமே இந்த ஞானி அந்த மனிதருக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரிங்க ஐயா, நான் தேவையான இடத்துல இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதருமே அந்த காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போ என்னென்னா, ரொம்ப ஆசை ஆசையாக அவருடைய கிராமத்துக்கு போகிறாரு, அவருடைய மனைவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மனைவிக்கிட்ட இவர் வர்றதை வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த கதவை திறந்து அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே அவங்களோட ஒய்ஃபோட ரூமுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா இவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் வேறு யாரோ ஒரு மனிதர், ஒரு இளம் வயது மனிதர் வந்து ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி. நான் வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே, இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இப்படி இளமை பருவத்தை பூரா நான் வந்து வேலை செஞ்சு இவங்களுக்காக சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் இது எதையுமே இவங்க மதிக்காமல் என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையில் இருந்த ஒரு பெரிய கத்தி எடுத்து அவங்க ரெண்டு பேரும் வெட்டலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த சமயம் தான் அந்த ஞானி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சூத்திரங்கள் ஞாபகத்துக்கு வருது. முதல் சூத்திரம் என்னென்னா, நீ பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான். அது இவர் யோசித்து பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த முதல் சூத்திரத்தை யோசித்து பார்க்குறாரு. இப்போ நம்ம பார்க்குறது உண்மைதானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவர் மனசுக்குள்ளே லேசாக எழ ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இவருக்கு இரண்டாவது சூத்திரமே ஞாபகம் வருது. வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கொடுத்து நீ இதை நம்ம யோசிக்க சொன்னார் இல்லைங்களா. ஏன்னா இப்போ அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப பெரிய ஒரு முடிவு, அவருடைய வாழ்க்கையவே முடிக்கக்கூடிய ஒரு முடிவு. அதனால் இந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கொடுத்து யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறாரு. அப்போ தான் அவருக்கு மூணாவது சூத்திரம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, எப்போ நீங்கள் கடும் கோபத்தில் இருக்கீங்களோ அந்த சமயத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போது இவர் இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே மனசுக்குள்ளார ரொம்ப கோபமாக இருக்கார். இவ்வளோ கோபத்தில் ஒரு முடிவு எடுத்தால் அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்துகிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அப்படி ஓரமாக அந்த டேபிள் மேலே வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது அங்கேருந்த ஒரு பூந்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிருது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க மனைவி டக்குன்னு எழுந்துடுறாங்க. எழுந்து இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. எப்போ வந்தீங்க, இவ்வளோ நாளாக உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவருக்கு அந்த கோபம் தனியவே இல்லை. யார் அந்த மனிதர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த அம்மா வேகமாக போயிட்டு, தம்பி எழுப்பா, அவனுடைய அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் வயது மனிதரை எழுப்பி விடுறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரியுது. ஏன்னா இவர் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்து அந்த பையன் பெரியவனாகவே மாறிட்டான். அங்கே படுத்துருந்து வேறு யாரும் இல்லைங்க, அந்த மனிதரோட பையன் தான் அங்கே படுத்துருந்துருக்கான். இது தெரிஞ்ச உடனே இவருக்குமே கண்களில் தண்ணி வந்துடுது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு, நான் அந்த 500 பொற்காசுகள் கொடுத்தது வீணாக போயிடலை. அவர் கொடுத்த அந்த மூணு சூத்திரங்களுக்கு இந்த 500 பொற்காசுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் எப்போவுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையிலையுமே இந்த மூணு சூத்திரங்களை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களுமே இந்த சின்ன சின்ன அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள்லாம் தவிர்த்துட்டு ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.